ஒருத்தர் தனியா ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரா, தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரா, எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கம்னா தலை அடிக்கடி சாயும், அப்புறம் நிமிரும். தியானம்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வித்தியாசம். ஆனா தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு முட்டாள் தூங்க போனால் முட்டாளாகவே திரும்பி வருகிறான், அதே முட்டாள் தியானம் பண்ண போனால் அவன் ஞானியாக திரும்பி வருகிறான். இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இருக்கட்டும், ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நாம அழகா ஒரு ரோஜா பூவை பாக்குறோம், ஆஹா எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஒரு ஞானி அந்த ரோஜா பூவை பாக்குறார், அவரும் நினைக்கிறார் ஆஹா இது எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. உலக பொருள்களை நாம எப்படி ஐம்புலன்கள் மூலமா உணர்றோமோ அப்படித்தான் அவங்களும் உணர்றாங்க. அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. அல்வா சாப்பிடுறோம், அது நமக்கு மட்டும்தான் இனிக்கும், ஞானிகளுக்கு எல்லாம் கசக்கும் நான் சொல்லுவோம், அப்படி இல்ல, அதுல வித்தியாசம் இல்ல. அப்புறம் ஞானிகளுக்கும் நமக்கும் என்னதான் வித்தியாசம்? அந்த வேறுபாடு எந்த கட்டத்துல ஆரம்பம் ஆகுது அதை இப்ப பாப்போம். இப்ப மறுபடியும் அந்த ரோஜா பூ கிட்ட போவோம். ஞானி அதை பாக்குறார், ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அதையே நினைக்கிறது இல்ல, வேற வேலையை பார்க்க போடுவார், அல்லது இயற்கையின் ஆற்றலை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவார், அவ்வளவுதான். ஆனா நாம அப்படி செய்ய மாட்டோம். நாம என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல அந்த ரோஜா பூவை பார்ப்போம், ஆஹா எவ்வளவு அழகா இருக்குது இந்த ரோஜா பூன்னு நினைப்போம், அந்த அழகை ரசிப்போம். அப்புறம் இந்த மலர் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த மலர் நமக்கு வேணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்த கட்டம், அந்த மலர் இல்லைன்னா நம்மால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். உடனே அந்த மலர் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு யாராவது தடையா இருந்தா அவங்க மேல நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமா நம்ம விவேக புத்தியை இழந்துருவோம், யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத மறந்துடுவோம். அதன் காரணமா ஞாபகம் மறதி ஏற்படும். அதாவது முன்பு விவேக புத்தி மழுங்கி இருந்ததுன்னா அது இப்ப அடியோட இல்லைங்கிற நிலைமை வந்துடும். அதன் காரணமா நம்ம புத்தியை இழந்துருவோம், கடைசியில அழிவோம். இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆசைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஆசைக்குமே முதல்ல வலு கிடையாது. அதை பத்தி நாம நினைக்க நினைக்கதான் அதுக்கு வலு உண்டாவது. இளம் தளிரா இருந்தது இப்ப பெரிய மரமா ஆயிடுது. ஞானிகள் இந்த அளவுக்கு அதை வளர விடுறது இல்ல. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இளைஞன் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான், இன்னொரு வயசானவர் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போறார். அது அவருக்கு ஊன்றுகோல், அது இல்லைன்னா அவரால் நடக்க முடியாது. அது தவறி கீழே விழுந்தா அவரும் விழுந்துருவார். ஆனா அந்த இளைஞன் அப்படி இல்லை. அவனுடைய கைத்தடியை யாராவது எடுத்துட்டு போனா கூட அவன் கவலைப்பட மாட்டான். அவன் அந்த கைத்தடியை பயன்படுத்துறது மாதிரி தான் ஞானிகள் உலக பொருள்களை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க அந்த வயசானவர் கைத்தடியை பயன்படுத்தினது மாதிரி உலக பொருள்களை பயன்படுத்துறோம். இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஞானிங்கிறவர் பொருள்களை துறக்க மாட்டார், அதுகள் பேர்ல உள்ள பற்றுதலை தான் துறப்பார். எனக்கு தெரிஞ்ச ஞானி ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார், 1988 ஜூன் மாதம் முதல் தேதியை என்னால மறக்க முடியாதுன்னார். ஏன்னு கேட்டேன், அதுதான் எனக்கு ஞானம் வந்த நாள்னார். அப்படியா? ஆமா, அன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் மனைவி பேரு ஞானம் அப்படின்னார். அதனால ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால நாம வந்து ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை நெருங்க முடியுமான்னு பாக்கணும். அந்த முயற்சி நமக்கு தேவை. அந்த வகையில நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறலாம், படிப்படியா வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்கல்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் உரணும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சுமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி, அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார்.
கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில ராஜா உட்கார்ந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆத்துல போயிட்டு இருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆத்துல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆத்துல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினாரு, மகனை காணல. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆத்துல குதிச்சு ராஜா கிட்ட வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமா தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல்லு தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுனார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன, இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருனதும் நீங்கள் ஒன்று சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இளவரசர் விழுந்துட்டாருனதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க, அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு, அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடம் கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தியை அனுப்புறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்னைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிகை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான். நம்மக்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டானா, உடனே நாம் என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம் அவங்ககிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணா பின்னான்னு மேட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசித் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார், அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு, அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான், அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பார்ப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான்.
பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துவிட்டுது. இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார். நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார். ஊங்கி தலையில் ஒரே ஒரு அடி ரத்தம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமா? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார்? மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது. அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமாக. அந்த ஆள் என்ன கண்ணாபுண்ணான்னு திட்டி விட்டான் சார். அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும்? திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கு அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கே அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்ட ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாகப்பட்டது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது. அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகம் இல்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னார். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 3 விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம்.
இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துட்டுருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்துனார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிகிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுத முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரு, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அறிவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல, அந்த கிழவிகிட்ட இருந்து அந்த அக்கிரமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாரா. ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர். ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார்.
அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார், உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார், நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துகிட்டு வந்தது தான் நான், இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து கொதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இன்னமும் குழந்தையாகவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமாக பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம், அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான், அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி போடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அவன் கோபக்காரனாக இருந்தால் நேத்திக்கு அதை வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது, அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம், சாப்பிட்றதுக்காக. ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுகிறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ளாக பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம். அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எட்டு விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி. நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக,
நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயம் அறிந்து பேசுக, சபை அறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சாகிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை, எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்களை தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான், அந்த முரட்டு ஆசாமி கையில் அரிவாளோடு வந்து அவன் இங்கே வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான், அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க? அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும். சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம். அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது கைவந்த கலை. அவை அறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்கார்ந்துருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் எழுந்திருச்சு, அப்படி இல்லைங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டுருக்குறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம். ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, அஞ்சாவது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது நாலு வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன நாலு வகை? முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. ரெண்டாவது வகை என்னென்னா பெரும் செயல்களை செய்கிறது. மூணாவது வகை என்னென்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. நாலாவது வகை என்னென்னா ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின மூவடி முப்பதுங்கிற நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க.
ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாரான். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரான். ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யல, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை, இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்று மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூல் கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாரா. எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுவிட்டுது, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள். அம்மாகாரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை.
அவங்க கடிகாரத்துல மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாம அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாச குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாம அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு 1 தடவை பசிக்கும். இந்த வயசுல இயற்கையாவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாம என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்ப சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாச குழந்தைக்கு 1 வாரத்துல 150 கிராம் எடை கூடும். 1 வயசுல வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாம அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணினா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்ஸியா அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது, இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாரா அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரா அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும்.
அதுக்காக அவனுக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுத்தினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடை நான் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னானா. ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார். சார், மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க, எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா. குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது. கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுங்க, கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாயிருங்களேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும். உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது. சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு, அப்படி போனால் தூக்கம் வராது.
பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டு உள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா. டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை 32 வருஷம் அப்படின்னாங்களாம்.